வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூத்தொட்டியிலிருந்து எப்படி தந்தூரி அடுப்பு செய்கிறங்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த பூந்தொட்டி தான். இது நான் நர்சரியிலிருந்து 70 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனதே நமக்கு இதுக்கு போதுமானது. நீங்கள் இது இல்லைனாலும் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பூந்தொட்டி எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சிமெண்ட் தொட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது முதல்ல பார்த்திங்கன்னா இந்த தொட்டி வந்து தொலை போடணும், அதுபோல் நம்ம கட் பண்ணணும். ஃபீல் பண்ண அதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு வந்து தண்ணியில் ஊற விடணும். ஏன்னா இது வாங்கின உடனே ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி டப்புள் தண்ணி வச்சு அதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் பூரா ஒரு நாளும் பரவாயில்ல. அப்போ தான் நீங்கள் வந்து ட்ரில் பண்ணுறக்கும் அதில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு நாள் ஆகணும் முடியும். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் விட்டுருங்க. ஆனால் வந்து மண்ணுனால கரைஞ்சிருந்து சொல்லி யாரும் பயப்படாதீங்க. கரைஞ்செல்லாம் போகாது அந்த அளவுக்கு. இது பார்த்து நாளைக்கு நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக வந்து இது வந்து ஒரு நாள் ஊறிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக ஈரப்பாத்தோடு இருக்கும். கொஞ்சம் தண்ணியில் எஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து அடிப்பாகத்தில் வந்து ஒரு ஸ்கொயராக ஒரு கட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோல் சோரம் மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டிங் இது மிஷினில் கட் பண்ணிக்கலாம். கட்டிங் மிஷினில் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக தான் பண்ணணும். க்ளவுஸ் போட்டுங்க, கோகுல்ஸ் போட்டுங்க, கண்ணாடி போட்டுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். இந்த அளவுக்கு இப்படி மார்க் ஸ்கொயர் மார்க் போட்டிங்கன்னா அப்புறம் அந்த கட்டிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணி சேஃப்டியாக நீங்கள் வந்து கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். அது எதுக்குன்னா வந்து அடிப்பாகத்தில் நெருப்பு மூட்டுறக்காது. அது வேறு ஒன்றும் பெரிய இது இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி இப்படி இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இதில் நெருப்பு மூட்டுற வசதியாக இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஸ்கொயர் கட்டிங் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அது சின்ன சைஸாக பார்த்து வெட்டிங்க, பெருசாக ஒன்று வந்தது டேமேஜ் ஆகிருக்கும். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு தொண்ணை தொலை போட்டுக்கங்க. அது இந்த ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொலை போட்டுட்டு அதே மாதிரி சுற்றி விட்டு அப்படி சுற்றி ஒவ்வொரு தொலை சின்ன சின்ன தொலையை போட்டுக்கங்க. இதுக்குன்னா அந்த கம்பி வந்து உள்ளே வைக்கிறோம் நம்ம. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா தொலையும் போட்டேன். எல்லா பக்கமும் வந்து தொலை போட்டுவிட்டேன். அந்த ட்ரில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ட்ரில்லிங் மிஷினு. இது ஊற வச்சங்காட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக போயிடுச்சு. ரொம்ப ஊற வைக்காமல் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உடஞ்சிரும் தொட்டி. அதுக்காக தண்ணியில் ஊற வச்சது. இப்போது உள்ளே வைக்கிற கறி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்புக்கறி, அந்த கறி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெஷ்ஷு ஏதோ ஒரு கூண்டு வலையோட மெஷ் எடுத்து வச்சு அதை இந்த மாதிரி கம்பி தொலைகிற வழியாக கம்பியில் விட்டு நல்லா இழுக்கி டைட்டாக கட்டிக்கங்க. அப்படி கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது சுற்றி வர இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிக்கங்க. இந்த பார்த்திங்க இப்படி விட்டு வெளியே எடுத்து முறிக்குங்க கம்பியில். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது எவ்வளோ அழுத்தினாலும் அந்த வெயிட் நல்லா தாங்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் சரியாகுது. அடுத்ததாக நம்ம வந்து மேலே வைக்கிறதுக்கு, அது சமைக்கிற பொருளை வைக்கிறதுக்கு அந்த ஏற்கனவே இருந்த கம்பியிலே வந்து மிச்சமானதை போட்டுருக்கோம். இந்த முறுக்கி விட்டதை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இப்படி டைட்டாக இருக்கணும். மேலே இருக்கிற கம்பியில் இப்படி வச்சு அது மேலே வந்து சமைக்கிறதுக்கு என்ன பொருள் இருந்தால் வச்சு சமைச்சிக்கலாம். அதுக்கு ஏதோ இருக்கிற கம்பி தான் எல்லாமே எடுத்தேன். இந்த மிஷின் கம்பி தான் பழைய மிச்சமானதை வச்சுருக்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு காடைக்கோழி கூண்டு எப்படி செய்யுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து இருக்கிற செஞ்ச அந்த கம்பி வழியில் வந்து மிச்சமான மிஷு தான் இது. அதை வச்சு தான் இந்த கிரில்லு அடுப்பு யூஸ் பண்ணுறேன். பார்பிக்யூ ஸ்டவ்னு வச்சுக்கலாம், தந்தூரி அடுப்புன்னு வச்சுக்கலாம்.
அடுத்தது நம்ம அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஏதாவது ஒரு சாம்பிள் காட்டுற முடியல உங்களுக்கு சமைக்கிறது அது எப்படிங்கிறது காட்டுற வரங்க. அடுப்பு கறி எடுத்து போடுறோம் அதில் ஃபஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவு எவ்வளோக்கு போட்டுட்டு அதை நம்ம தயார் பண்ணிக்கலாம். இது நானே வீடியோ எடுத்து நானே வேலையை செஞ்சதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது வீடியோவில், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே பாருங்கள் கறி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் எப்படி பற்ற வைக்கிறேங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். மட்டமாக இருக்கணும் ஓரளவுக்கு, ரொம்ப பெருசு போடாதீங்க. இந்தளவுக்கு கறி இருக்கணும். இந்த பெரிய கறியெல்லாம் இருந்து எடுத்துருங்க, அது வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இடைஞ்சலாக இருக்கும். பாருங்க இது கறியை போட்டு அடுத்ததான் எப்படி பற்ற வைக்கிறது காட்டுறேன். வாங்க ஆரம்பத்தில் அந்த கறி சீக்கிரத்துக்கு எரியாது, அதனால் கொஞ்சம் நம்ம வந்து மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கறி எரியிறதுக்கு. அது போக கீழே வந்து இப்போ நெருப்பு மூட்டுறதுக்கு பேப்பர் வச்சுக்கலாம், நியூஸ் பேப்பர். பாருங்கள் முன்னணி கொஞ்சமாக யூஸ் பண்ணால் தான் அது வந்து நல்லா நெருப்பு பிடிக்கும். ஆரம்பத்தில் நெருப்பு மூட்டை தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சா நம்ம வந்து ஃபுல்லன் ஃபுல்லு அந்த கறி பற்ற வைக்க முடியும். அதுக்கு மேலே நல்லா பற்றிருச்சுன்னா, கொஞ்சம் பற்றிருச்சுன்னா கீழே தென்னை மட்டை ஏதோ போட்டு தேங்காய் மட்டை ஏதோ போட்டுட்டு நீங்கள் அதை கூட பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள் மண்ணெண்ணெய் போட்டாச்சு. இப்போது அடுத்து வந்து நெருப்பு மூட்டை வைக்க போகிறேன். கொஞ்சம் பத்திரமாக பார்த்து பண்ணிக்கோங்க, குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா விலக்கி வச்சுக்கோங்க. நெருப்பு மூட்டும்போது எப்பவுமே அப்படி தான், துணி ஆடைகள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் விலக்கிங்க, விலகிய நின்றுக்குங்க. லேசான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருந்தீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கொஞ்சம் மண்ணெண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால் அதிகமாக பற்றிக்கிச்சு, அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிருங்க. கொஞ்சம் நெருப்பு அடங்குனா சரியாயிடும். இப்போ நெருப்பெல்லாம் அடங்கிருச்சு, இந்த தணல் மட்டை இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் வரும், கீழே ஒரு தேனை மட்டை போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இப்படி காற்று வீசினீங்கன்னா கீழே வைக்கமா ஏதோ ஒரு அட்டையாக அதை ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வச்சு வீசிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தணல் அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம், இந்த பொசிஷன் தான். இதுக்காக தான் அந்த கீழே கட்டிங் பண்ணது, இந்த காற்றடிக்கிறதுக்கு பற்ற வைக்கிறதுக்கு தான் பார்த்தீங்களா இப்படி பற்றிக்கும். இல்லை நீங்கள் காற்றடிக்கிற ஏரியாவில் திருப்பி வச்சு வச்சிங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அதே பற்றிக்கும், நல்லா தணல் விட்டு ஏரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம், பார்பிக்கோ இல்லை தந்தூரி செய்கிறனாலுமே கிரில் செய்கிறனாலுமே இதுதான் கரெக்டான பக்குவம், தணல் பக்குவம். பார்த்திங்களா இப்படி தான் இருக்கணும், இந்த சிவப்பு கலரில் நெருப்பு வரணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அடுப்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் வந்து நம்ம வந்து அடுத்து சமைக்கிற போய்க்கலாம். இப்போது எங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி ஆற்று மீன் தான் கிடச்சிது, ரெண்டு மீன் வச்சு உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது வேணும்னு பண்ணிக்கிங்க. கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சூடு எப்படி இருக்கிறது, பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ரெண்டு மீனை வச்சுருக்கிறேன், வச்சு அதில் எப்படி குக் ஆகுறதுனு பார்த்துக்கலாம். அந்த நான் காட்டின மிஸ் தான் கீழே ஒன்றும் அதை வந்து அந்த மடக்கின மாதிரி வச்சது வந்து மேலே வந்து கீழே போய் வச்சுருக்கிறேன். அப்போ திருப்புற வசதியாக இருக்கும், ஏன்னா மீன் கையிலெல்லாம் எடுத்துருப்பினீங்கன்னா உடஞ்சி போயிடும். அதுதான் இந்த மாதிரி மிஸ் வச்சுருக்கிறேன், படக்கின மாதிரி ரெண்டு பக்கம் கவர் பண்ணுற மாதிரி. பாருங்கள் அந்த எப்படி காட்டுறேன், தணல் எப்படி வேகுதுன்னு பாருங்கள். மீன் ஓரளவுக்கு நல்லா சுட்ட மாதிரி வருது, வந்துட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த தணல் வந்து கீழே இந்தளவுக்கு போட்டுருக்கோன்னு பாருங்கள், நீங்கள் நல்லா சூடு நல்லாவே இருக்குது. கம்பி கொஞ்சம் பத்திரமாக பார்த்துங்க, கையை கிழிச்சிருப்போ. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு காட்டுறக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஏதோ கம்பி வச்சுருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க.
இப்போ மீன் ஓரளவுக்கு வெந்துருச்சு ஒரு பக்கம், ரெண்டாவது பக்கம் நான் திருப்பிட்டேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் அப்படியே கொஞ்சம் ஸ்மோக்கியாக வந்திருக்குது. இது சாதாரண எண்ணெயே யூஸ் பண்ணியிருக்கேன், பெருசாக ஒன்று புதுசாக எண்ணெய் யூஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மோக்கியாக வரும், கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி லேசாக வரும், அதுதான் பக்குவம். நீங்கள் அப்படியே திருப்பி வச்சுட்டு வலையோடு அப்படியே கம்மியோடு திருப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எந்த அளவுக்கு வேகுதுங்கிறத இப்படி காட்டுறேன், இங்கே பாருங்கள் அந்த மீன் எந்தளவுக்கு அதில் இருக்கிற இந்த மசாலாவெல்லாம் எப்படி வேகுங்கிறது பாருங்கள், காட்டுற பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கொப்பளிக்குதுன்னு அப்படியே இந்த மாதிரி வரணும் அந்த சூடு. ஓவர் டிஸ்டன்ஸும் இருக்கக்கூடாது, பார்த்துங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, அதனால இன்னொரு பக்கம் திருப்பி இருக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்ற வேலையில் இறங்க வேண்டியதான், பிரச்சனையே இல்லை. நல்லா வெந்துருச்சு மீன், நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய முதல் வீடியோ பாருங்கள், அதில் அதோடய லிங்க்கெல்லாம் அதில் போட்டிருக்கேன். எல்லாமே நெட்டில் வந்தது தான் இருந்தாலும் அதை நான் டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே வரைக்கும் இப்படி திருப்பிக்கணும், இப்படி பிடிச்சி ரெண்டு பக்கம் வலையை பிடிச்சி இப்படி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மீன் கையில் கரண்ட்லேயே எடுத்துருக்கணும்னா உடஞ்சிரும், அதுக்காக தான் இந்த மாதிரி வலையை வச்சு திருப்பிக்கிறோம் நம்ம. பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்கள், கலரெல்லாம் வலை நல்லா வந்துருக்குது. பாருங்கள் அந்த தணல் பாருங்கள் எவ்வளோ சிவப்பாக இருக்கும், இருக்கிறதுக்கு அந்த தணல் நல்லா சீக்கிரத்துக்கு அணையாது, கறி இருக்கிறனால அடுப்பு கறி போட்டுக்கணும் நல்லா சீக்கிரத்துக்கு அணையவே அணையாது. வாங்க சாப்பிட்லாம். இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு, எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே பூவாட் ஆகிடுச்சு எல்லாமே. பாருங்கள் இந்தளவு இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் வாங்க டேஸ்ட் பண்ணுறது. நல்லா வந்துருக்குது, அதே போல் அந்த அது பிக்கிற பாருங்கள், அது உள்ளிருந்து எப்படி போக வரும் பாருங்கள், ஆவியாக வருது, சூடாக சூடாக நல்லா சூடாக இருக்குது, நல்லா சுவையாகவும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். நன்றி நேயர்களே, மக்களே, ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு, வீடியோ பார்த்ததுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.